வணக்கம். பொதுக்காலத்தின் 27வது வாரம், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி, புனித ஜெபமாலை அன்னை நினைவு விழா. 1962வது வருஷம் இதே நாளில் அக்டோபர் 7ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஜெபமணி அம்மாள். ஜெபமணி என்றால் ஜெபமாலை. அந்த ஜெபமாலையின் தாய் என்னை தன் கருவில் தாங்கி வளர்த்து இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து கொடுத்த நாள் இன்று. அந்த ஜெபமாலை நாளில் ஜெபமணி அம்மாள் என்னை இந்த உலகத்திற்கு உயிர் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி. என்னை தன் தோளில் போட்டு வளர்த்த என் தந்தை பவுல் ராஜ் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவர்கள் இருவர்களும் நித்தியத்திற்கும் நித்தியத்திற்கும் இறைவனுடைய பிரசன்னத்தில் இளைப்பார்வார்களாக. என் உடன் வளர்ந்த சகோதரர்கள் 4 பேர், என் உடன் வளர்ந்த சகோதரிகள் 5 பேர், அவர்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் நல்ல பழக்க வழக்கத்திலும் என்னை வளர்த்தெடுத்து ஒரு குருவாகி நற்கர்ணை சபைக்கு கொடுத்த என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நன்றி. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவர்கள் தங்கள் பக்தி முயற்சியாக ஒவ்வொரு நாளும் 150 தடவை இயேசு கற்பித்த இறை வேண்டலாகிய பரலோக ஜபத்தை செய்தார்கள். பிற்பட்ட காலங்களில் 150 அருள்நிறை மரியே என்ற ஜபத்தை சொன்னார்கள். ஒரு சில 150 முறை, 50 முறை, 100 முறை ஆவே மரியா, ஆவே மரியா என்றெல்லாம் ஜெபித்தார்கள். இன்னும் மத்திய கால பகுதியில் தாம் சொல்கின்ற 150 ஜெபத்தை எண்ணுவதற்காக நூலில் பொருத்தப்பட்ட மணிகளை செய்தார்கள். இந்த மணியில் உருட்டி செய்கின்ற இந்த ஜெபம் ஃபாதர்ஸ் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் தந்தையர்கள் அந்த பாலைவனத்தில் இருக்கின்ற பொழுது, இயேசுவே 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 தாவீதின் மகனே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்ற ஜெபத்தை 100 முறை 1000 முறை சொல்வதற்காக, அந்த எண்ணிக்கையை வைத்துக் கொள்வதற்காக செய்யப்பட்ட இந்த நூலில் பொருத்தப்பட்ட மணிகள். இன்று அந்த ஜெபமாலை எத்தனை எத்தனை கவர்ச்சி மிக செய்யப்பட்டிருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டில் புனித தோமினிக்குவிற்கு மரியாள் காட்சி கொடுத்த இப்பக்தியை காட்சி கொடுத்து இப்பக்தியை பரப்ப சொன்னதாக திருச்சபை சொல்கிறது. 1475வது ஆண்டில் டொமினிக்கின் சபையை சார்ந்த அலன் தேலா ரோச் என்பவரும் அவருடன் உழைத்தவர்களும் பிரான்ஸ் நாட்டில் வட பகுதியில் இதை பரப்பினார்கள். அதன் பின் ஐரோப்பிய நாடுகளிலும் இது பரவியது. திருத்தந்தை 10ஆம் லியோ 1520வது ஆண்டு அக்டோபர் மாதத்தை ஜெபமாலையின் மாதமாக அறிவித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது சிலுவை அடையாளம் வருகிறோம். இயேசுவினுடைய மீட்பையே நம்முடைய உடலில் வரைகிறோம். விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம். அது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அந்த 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 கோட்பாடு. அதை உறக்க அறிவிக்கிறோம். இயேசு கற்பித்த ஜெபத்தை ஜெபிக்கிறோம். அதில் உள்ள அந்த 7 மன்றாட்டுகளும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஜெபங்கள். பிறகு 3 அருள் நிறைந்த மரியே, 10 10 10 10 10, 5 முறை 10 அருள் நிறை மரியே ஜெபிக்கிறோம்.
பிறகு ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் என்று ஜெபிக்கிறோம். இந்த மறை பொருட்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒரே வாரத்தில் நாம் சிந்திக்க உதவுகிறது. ஆகையினால மகிழ்ச்சியின் மறைபொருள் கபிரேல் தூதர் மரியாளுக்கு செய்தி சொன்னது, மரியாள் எலிசபத்தை சந்தித்தது, இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது, இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டது, காணாமல் போன இயேசுவை கண்டடைந்தது, இதெல்லாம் மகிழ்ச்சியின் நேரம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மகிழ்ச்சி ஒரு அங்கம். அந்த மகிழ்ச்சி வருகின்ற பொழுது தாழ்ச்சியாக இருக்கணும் மரியாளை போல. அந்த மகிழ்ச்சி வருகின்ற பொழுது பிறரையும் அன்பு செய்யணும் எலிசபத்தை ஓடி சென்று. அந்த மகிழ்ச்சி இருக்கும் பொழுது எளிமையில் வாழணும், இயேசு பிறக்கக்கூட இடமில்லாமல் இருந்தவர். அந்த மகிழ்ச்சி இருக்கின்ற பொழுது பணிவு வேண்டும், பணிவு. அந்த கோயிலில் காணிக்கையாக மாடப்புறாவை கொடுக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி வருகின்ற பொழுது இயேசுவை என்னாலும் தேடணும். என்கிட்ட தான் மகிழ்ச்சி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுறக்கூடாது. ஆக இந்த மகிழ்ச்சி மறைப்பொருளை நாம் மன்றாடுகின்ற பொழுது, இந்த மகிழ்ச்சி மன்றாட்டை, இந்த மகிழ்ச்சி மறைப்பொருளை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மரியாள் அவர்களுக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி உண்டாவதாக. ஒளியின் மறைபொருள், இயேசு யோர்தான் ஆற்றில் இறங்கி ஒளி பெற்றது. கானா ஒரு திருமரத்தில் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்கி அந்த குடும்பத்தை ஒளிமயமாக்கியது. இயேசு விண்ணரசை பறைசாற்றி மக்கள் அனைவரையும் ஒளிக்கு அழைத்து வந்தது. அந்த தபோர் மலையில் உருமாறி தன்னுடைய உள்ளொளியை காட்டியது. இயேசு கடைசி ரா விருந்தில் நற்கருணையை ஏற்படுத்தி இந்த உலகம் அனைத்தையும் ஒளிர்வித்தது. ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில ஒளி வரும். நாம் என்றும் இருளில் வாழ்ந்து விட போவதில்லை. ஆகையினால நம்முடைய குடும்பத்தில் ஆவியானவர் இறங்கி வந்து ஒளியேற்ற வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் ஒருவரை நம்பி ஒருவர் ஒருவரில் நாம் அந்த ஒளியை ஏற்ற வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தவறுகின்ற பொழுது மனம் மாறி ஒருவருடைய ஒருவருடைய இதயத்தில் அந்த ஒளியை ஏற்ற வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்வில் ஒவ்வொருவரும் புனிதராக வேண்டும், மறு ரூபமாக வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரும் உண்டு குடித்து ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது, இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில் ஒளி, பிறகு இந்த மகிழ்ச்சியும் ஒளியும் மட்டும் இருக்காது, ஒரு சில நேரத்தில் இந்த துயரமும் வரும். இயேசு இரத்த வேர்வை சிந்தியது, இயேசுவை கல் தூணில் கட்டி அடித்தது, இயேசு முள்முடி தரித்தது, இயேசு சிலுவை சுமந்தது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது. இந்த துன்ப துயரங்கள் எல்லாம் நம்மையும் ஒரு சில நேரங்களில் வந்து முட்டி மோதும். நாம் பாவம் செய்கின்ற பொழுது துன்பம் வரும். புலன்களை அடக்கி வாழாத நேரத்தில் துன்பங்கள் வரும். தோல்வி அடைகின்ற பொழுது துன்பங்கள் வரும். பொருளாதாரம் இழக்கின்ற பொழுது துன்பங்கள் வரும். பிள்ளைகளை வளர்க்கின்ற சுமை வருகின்ற பொழுது துன்பங்கள் வரும். பிறரோடு வெறுப்பு வருகின்ற பொழுது துன்பங்கள் வரும். இந்த இயேசுவை அந்த துன்பம் தொட்டு போனது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துன்பம் அப்படியே வந்துட்டு போயிடும். அது துன்பம் நிரந்தரம் அல்ல. துயர மறை பொருளை சிந்திக்கின்றோம்.
இறுதியாக மகிமை மறை பொருள். இந்த உலகம் மட்டும் நமது உலகம் அல்ல, மறு உலகம் ஒன்று இருக்கிறது. அந்த மறு உலகத்தில் இயேசு உயிர்த்தெழுந்ததை போல் நாமும் உயிர்த்தெழுவோம். இயேசு விண்ணகம் சென்றது போல நாமும் விண்ணகம் செல்வோம். இயேசுவினுடைய ஆவி நம்மீது விழும், தூய ஆவி எழுந்தருளி வருவார். அந்த இதற்கெல்லாம் மாதிரியாக இறையன்னையின் விண்ணேற்பு அமைந்தது போல இங்கு இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் இயேசுவின் பாதத்தில் அந்த விண்ணகத்திற்கு ஏறி செல்வோம். கடைசியாக அந்த இறையன்னை விண்ணக வண்ணக அரசியாக முடிசூட்டது போல, முடிசூட்டப்பட்டது போல நம்மையும் ஆண்டவர் உயர்த்துவார். What a prayer it is! மகிழ்ச்சி ஜபம், ஒளியின் ஜபம், துயர ஜபம், மகிமையின் ஜபம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மாறி 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 வந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி, ஒளி, துயரம், மகிமை, இந்த மறைபொருளை நாம் ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது, தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற மகிழ்ச்சி, ஒளி, துயரம், மகிமை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோமாக, அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோமாக. அருள் நிறைந்த மரியே என்று ஜெபிக்கின்ற பொழுது, அச்சிஷ்ட மரியே என்று ஜெபிக்கின்ற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கின்ற பொழுது, பிதாவுக்கும் சுதனுக்கும் என்று ஜெபிக்கின்ற பொழுது, ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் என்று ஜெபிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பிறப்பு, பணி, இறப்பு, உயிர்ப்பு அனைத்தையும் அறிக்கையிடுகின்றோம். திருப்பலியில இது கிறிஸ்துவின் மறைபொருள். ஓகே, அந்த மறைபொருள், இயேசு இறந்தார், இயேசு உயிர்த்தார், இயேசு மீண்டும் வருவார் என்று நாம் அந்த இயேசுவின் மறைபொருளை அறிக்கையிடுவது போல, இயேசு கற்பம் தாங்கியது முதல் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் வரை தியானிக்கக்கூடிய ஒரே ஜபம் ஜபமாலை. அந்த ஜபமாலையை கையில் எடுப்போம், இயேசுவினுடைய வாழ்க்கையை தியானிப்போம். ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் ஒளியும் மகிமையும் நிறைவதாக. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்.